ஹாய் everyone, ஐ எம் கௌசல்யா இந்த வீடியோவில் நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இருக்கிற அனைத்து விடைகளையும் பார்க்கலாம் Headset போட்டுட்டு திரும்ப திரும்ப இதை கேட்டீங்கன்னா இதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக memory ஆகிடும் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம் பாரதிதாசனின் இயற்பெயர் சொப்பு பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் புரட்சிக்கவி கவி பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் பெண்கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு சொல்லும் பொருளும் நிருமித்த உருவாக்கிய விளைவு விளைச்சல் சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு பிரித்தெழுது அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்மை கூட்டல் பயிர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துறை மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவளரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தேன்மொழி தமிழ் நிலம் சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் இதை கூறியவர் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் இதை கூறியவரும் பாரதியாரே மிக பழமையான தமிழ்நூல் தொல்காப்பியம் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சொலி எழுத்துக்களுக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகள் இடஞ்சொழி எழுத்துக்களுக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் தமிழ் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் தமிழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்துல தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றுள்ளது தமிழன் அப்பர் தேவாரம் அப்பர் தேவாரத்தில் தமிழன் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது சொல்லும் பொருளும் சீர்மை ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் பிரித்தெழுது பாகற்காய் பாகு குடல் அல் குடல் காய் பாகு என்றால் இனிப்பு அல் என்றால் அல்லாத அதாவது இனிப்பு அல்லாத காய் திணைகள் இரண்டு உயர்திணை அக்ரினை அல் அல்குட்டல் திணை என்று பிரித்து எழுதப்படுகிறது இதன் பொருள் உயர்வு அல்லாத திணை தொல்காப்பியம் நன்னூல் இவை இரண்டும் தமிழ் இலக்கண நூல்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு இவை இரண்டும் தமிழ் சங்க இலக்கியங்கள் திருக்குறள் நாளடியார் இவை இரண்டும் தமிழ் அறநூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இவை இரண்டும் தமிழ் காப்பியங்கள் பூவின் ஏழு நிலைகள் அரும்பு பூவின் தோற்ற நிலை அதாவது பூ அரும்பும் நிலை மொட்டு அரும்பு பெரிதான நிலை முகை பூ முளிக்கும் நிலை அதாவது பூ மலரத் தயாராகும் நிலை மலர் பூ மலரும் நிலை அலர் பூ மலர்ந்த நிலை வி தாவரத்திலிருந்து பூ கீழே விழுந்த நிலை செம்மல் பூ வாடின நிலை இவைகளே பூவின் ஏழு நிலைகள் முத்தமிழ் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மா என்ற சொல்லின் பொருள்கள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு தமிழ் கவிதை வடிவங்கள் துளிப்பா புதுக்கவிதை கவிதை செய்யுள் தமிழ் உரைநடை வடிவங்கள் புதினம் சிறுகதை கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி கார் நாற்பது நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம் கார் நாற்பது தொல்காப்பியம் இவை இரண்டிலும் மழையை பற்றிய செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் என அவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு பதிற்றுப்பத்து இதில் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ளது சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றினை என்னும் நூலில் உள்ளது கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றினை சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தேய்த்த செய்தி நற்றினையில் இடம்பெற்றுள்ளது தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து இது இக்கருத்து திருவள்ளுவமாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவர் மாலை தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் அப்துல் கலாம் மேனாள் குடியரசுத் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோ அறிவியல் அறிஞர் சிவன் இஸ்ரோவின் தலைவர் சிலப்பதிகாரம் இதை இயற்றியவர் இளங்கோவடிகள் இவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் சிலப்பதிகாரம் இது தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர்கள் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் சொல்லும் பொருளும் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாம நீர் அச்சம் தரும் கடல் அழி கருணை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ